கோவை போஸ்ட்ல இன்னைக்கு என்னத்தை பத்தி பேச போறோம்னா, வங்கிகள்ல இருந்து நிறைய ஃப்ராட் கால்ஸ் வருது. சீட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன்ல இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து வயசானவங்களை டார்கெட் பண்ணி, யாருக்கு டெக்னாலஜி பத்தி பெருசா தெரியாதோ அந்த மாதிரி ஆட்களை டார்கெட் பண்ணி நிறைய அவங்களோட காசை சீட் பண்றாங்க. இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அன்னோன் நம்பர், அறிமுகம் இல்லாத நம்பர்லேருந்து கால்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கால்ஸ் வர நபர் வந்து, நான் மேனேஜர் பேசுகிறேன், நான் வந்து உங்களுக்கு உங்களோட கிரெடிட் கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது, அந்த கிரெடிட் கார்டை நான் அப்கிரேட் பண்ணி கொடுக்குறேன், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு லோன், பர்சனல் லோன் கொடுக்க போகிறோம், 100,000 லோன் இல்லைன்னா 200,000 லோன், குட் பி எனி அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டாக கூட இருக்கலாம், நாங்கள் கொடுக்க போகிறோம், நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், உங்கள் கார்டு நம்பரை கொடுங்க, உங்கள் பின் நம்பரை கொடுங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க, உங்களோட ஃபுல் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுங்க, பின்னால் கார்டில் இருக்கிற பின்னால் சிவிவி நம்பர், அந்த மூணு டிஜிட் நம்பர் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி அந்த எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம சைபர் செல், கோயம்புத்தூர் சைபர் செல்லில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேசஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து விக்டிம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதியோர், ரொம்ப வயசானவங்க, எஸ்பெஷலி பென்ஷன் வாங்குறவங்க தான் இதில் விக்டிம்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி பற்றி பெருசாக தெரியறதில்ல, கூப்பிட்டு கேட்டோன்னே ரொம்ப ஈஸியாக ஏமாந்து போயிடுறாங்க. ஓடிபி நம்பர், இந்த நம்பரில் உங்களுக்கு வந்து இது தானே உங்கள் நம்பர், இது தானே உங்கள் பேர், இந்த நம்பருக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டு வரும், அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை எனக்கு சொல்லுங்கள், ஸோ தட் நாங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டு, சாரி கிரெடிட் கார்டோட லிமிட்டை நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுக்குறோம், உங்கள் டெபிட் கார்டாக இருந்தால் பர்சனல் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இது மிக மிக முக்கியமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேங்க்லேருந்து யாருமே கூப்பிட்டு ஃபோன் மூலமாக உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனையோ, உங்கள் அக்கௌண்ட் நம்பரையோ, இல்லை உங்கள் கார்டு நம்பரையோ, பின் நம்பரையோ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கேட்கவே மாட்டாங்க. அது நம்ம வந்து கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் ஒரு அன்னோ நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கணும், என்னத்தினால அவங்க கால் பண்ணுறாங்க, அவங்க கால் பண்ணுறவங்க ஜெனுவனாக இல்லையான்னு யோசிக்கணும். அந்த கால்லேருந்து வந்தவங்க கிட்ட நம்ம டீட்டெயில்ஸை கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை, கூடாதும் கூட. அதுக்கு பதிலாக நம்ம பக்கத்தில் வந்து பேங்க், எந்த பேங்க் பக்கத்தில் இருக்கோ உங்கள் பேங்க்குக்கு போய் அங்கே டைரெக்டாக அங்கே எம்ப்ளாயீஸ் கிட்ட பேசி, இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா, நான் அப்டேட் பண்ணணுமா, இல்லை அப்கிரேட் பண்ண முடியுமான்னு நீங்கள் வந்து போய் பர்சனலாக பேசுறது இஸ் மோர் வைஸர். அப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் பண்ணலாம், பேங்க்கோட ஒஃபிஷியல் சைட்டுக்கு போய் அங்கே இருக்கிற நம்பர் எடுத்து அந்த நம்பரில் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லைன்னா கார்டு பின்னால் ஒரு நம்பர் இருக்கும், ஃபோன் நம்பர், அங்கேயும் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு அன்னோ நம்பர் வந்து கால் வந்து வரும்போது அவங்கக்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்ன ஆகும், யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி காசு போயிடுச்சுன்னா, நீங்கள் பேங்க்குக்கிட்டேயோ போலீஸ்கிட்டேயோ போனால் பெருசாக அது எஃபெக்டிவாக இருக்காது. போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேசஸில் டிடெக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மி, ஆர் ரெக்கவரி ரேட், ரெக்கவரி ஆஃப் தி அமௌண்ட் வந்து கம்மி. அதே சமயத்தில் நீங்கள் பேங்க்கில் போய் சொன்னாலும் மேனேஜர் வந்து, ஏன் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி வெளியில் சொல்கிறீங்க, நாங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கோம், அந்த மாதிரி கால்ஸ் வராத பேங்க்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி கை விரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி ஸ்கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ட்ரூ காலர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த ட்ரூ காலர் அப்ளிகேஷன் உங்களோட ஃபோனில் இருந்தால், யாராவது ஃபோன் பண்ணினா, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்கேம் கால்ஸ் வந்ததுன்னா அது ஸ்பேம் அப்படின்னு காட்டும். அப்போ நீங்கள் ஸ்பேம் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம், அந்த காலை ரிஜெக்டும் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு ஒரு வே ஆஃப் ஸ்கேம், இது ஃபோனில், மொபைல் ஃபோனில் உங்களுக்கு வந்து ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து சீட் பண்ணி திருடுறவங்க, இமெயிலையும் இதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்னு போட்டு வரலாம், ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு போட்டு வரலாம். அதுக்கு பேர் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜர்கிட்டேருந்து இமெயில் வரும், அந்த இமெயிலில் வந்து இதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க, உங்களுக்கு இவ்வளோ லோன் சாங்ஷன் ஆகிருக்கு, இல்லைன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணி கொடுக்குறோம், அது அப்படின்னு கேட்டு உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்பாங்க. அதை நீங்கள் அந்த லேஅவுட்டை பார்த்தா அப்படியே உங்கள் பேங்க்லேருந்து வரா மாதிரி இருக்கும், பட் அது வந்து ஜெனுவனாக இருக்காது. இந்த மாதிரி ஃபிஷிங் இமெயில்ஸில் ஏமாந்து நிறைய காசு லூஸ் பண்ணுறவங்களும் நிறைய இருக்காங்க. அவங்க அங்கே அந்த ஃபிஷிங் இமெயில்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க,
அந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் அந்த லிங்க்கை நீங்கள் உங்களை வந்து அந்த லிங்க்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கம்ப்யூட்டரே காம்ப்ரமைஸ் ஆகிடும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து திருடிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸும் கொடுத்து உங்கள் காசும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யார் கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்டு அன்னோன் பர்சன் அன்னோன் நம்பர் கூப்பிட்டு உங்ககிட்ட என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாலும் தயவு பண்ணி கொடுக்காதீங்க, அது சேஃப் கிடையாது. அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.